ஏழு பதினொன்னு வாசியங்கள் பார்ப்போம் அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய நியாய பிரமாணத்தை பெற்றார்கள் அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கி சேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன வேறொரு கோத்தரத்துல உள்ளவர் கைக்கு இது போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லுது வேறொரு கோத்திரத்தை சார்ந்ததுக்கு இது போயிடுச்சு அந்த கோத்தரத்துலேருந்து இன்னொரு கோத்தரத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு இருக்கு ஏன் அப்படி போச்சு அந்த மாதிரி போனதுக்கு காரணம் என்ன ஆசாரியத்துவம் என்பது முழுக்க முழுக்க லேவி கோத்தரத்துக்கு உடையதாக இருந்தது ஆனால் இங்கே ஆசாரியத்துவம் யூதா கோத்தரத்தின் கையிலே போகிறது ஒரு கோத்திரத்திலேருந்து இன்னொரு கோத்தரத்துக்கு கத்தரம் மாற்றுறார் கூடாரத்தை ஆசாரிப்பு கூடாரத்திலேருந்து தாவிதீன் கூடாரன்னு பேர் மாற்றுறார் இது எதுவுமே சாதாரணமாக ஏதோ ஒரு விளையாட்டாக செய்யப்படுகிற காரியம் அல்ல ஆசாரியத்துவத்தை கிட்டத்தட்ட ஆண்டவர் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே மெயின்டைன் பண்ணுறார் மோசே மோச இருந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றார் தாவீது காலம் வரைக்கும் கொண்டு வரார் ஆனால் தாவீது காலத்தில் இது மாற்றப்படுகிறது ஆசாரியமும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அது நியாயப்பிரமாணம் இப்போ நீங்கள் வாசித்தீங்கன்னா ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் எப்பிரேரில் அது மில்கி சிதைக்கின் முறைமையுன்னு வேறொரு முறைமைக்கு வருது இப்போ இந்த இடத்துல இருக்கிற லேவி கோத்திரத்தில் வந்த ஆரோனின் முறைமையிலிருந்து மாற்றப்பட்டு வேறொரு முறைமைக்கு மாற்றப்படுகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ வேறொரு முறைமைக்கு வரும்போது எந்த முறைமைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா லேவி கோத்திரத்திலிருந்து வரும்போது யூதா கோத்திரத்துக்கு வரும்போது மில்கி சிதைக்கின் முறைமைக்கு வருது அப்படின்னு நம்ம எப்படி ஏழு பதினொன்றில் வாசித்தோம்ல வாசிங்க ரெண்டு சாமிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிங்க தாவீது சனல் நூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் அப்போ தாவீது இப்பொழுது ராஜாவாக இருக்கிறார் தாவிது ராஜாவாக இருக்கிறார் ஆனால் அந்த தாவிது என்ன வஸ்திரம் தரித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது சனல் நூல் வஸ்திரம் தரித்திருந்து அப்படின்னு இருக்கு அதோட அர்த்தம் என்ன சனல் நூல் வஸ்திரம் யாருக்கு தரிப்பிக்கப்படும் ஆசாரியனுக்கு தரிப்பிக்கப்படும் ஆண்டவர் சொன்னார் ஆசாரியனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போடு அவன் பள்ளிப்பிடத்தில் போது நான் நிர்வாகத்தை பார்க்காதபடிக்கு அந்த வேர்வையினுடைய நாற்றம் வராதபடிக்கு அவனுக்கு நூல் வஸ்திரத்தை போடுன்னு சொன்னார் அப்போ வஸ்திரம் ஆசாரிய வஸ்திரம் உள்ளே இருக்கிறது ராஜா இருக்கிறது ஆசாரியத்துவம் உள்ளே இருக்கிறது ராஜ்யபாரம் ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரம் இருக்கிற வேறொரு கூடாரத்தை உண்டாக்குறவன் வந்து விட்டான் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க வெறும் ஆசாரியத்துவத்தின் கையில் இருந்ததான அந்த ஊழியமானது இப்பொழுது எங்க வந்துருச்சு ராஜ்யபாரமும் ஆசாரியத்துவமும் அதாவது பிரமாணத்துலேருந்து மெல்கி சிதைக்கின் முறைமைக்கு இங்கே மாறுது மோசே போட்ட கூடாரத்திலிருந்து தாவிதின் போட்ட கூடாரத்திற்கு மாறுகிறது அப்படி மாறுவதற்கு என்ன காரணம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி பல நேரத்தில் இந்த கூடாரத்தை கத்தர் நமக்கு ஆண்டோர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் இப்போ நாம் தாவீதின் கூடாரமாக இருக்கிறோம் நம்மளை தான் ஆண்டோர் அங்கே சொல்லி வச்சுருக்கிறார் நம்மளை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தாவீதின் கூடாரம் என்பது புதிய ஏற்பாட்டு சபையில் வரக்கூடிய தேவாலயமாகிய நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏற்கனவே எடுத்துருக்கிறோம் தேவனுடைய திட்டத்தில் தேவ ஆலயமே கிடையாது கூடாரம் மட்டும்தான் உண்டு இந்த கூடாரத்திற்கு தான் ஆலயம் என்று பெயர் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அப்போ இந்த கூடாரம் தான் என்னவா இருக்கிறது ஆலயம் அப்போ தாவித சொல்றாரு இல்லையா வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற நான் அப்போ தாவீது காலத்தில் ஆலயமே இல்லை அவர் எந்த ஆலயத்தில் சொல்றாரு கூடாரம் என்கிறதான ஆலயம் கூடாரம் என்பது என்ன மொபைல் அதாவது மொபைல்னா மூவபுள் அது வந்து நடந்துகிட்டே இருக்கும் நாம தான் நடக்கிறதான சபை இப்போ நீங்க எல்லாருமே நீங்களும் மொபைல் சர்ச் நடந்து கொண்டிருக்கிற சபைகள் நம்ம தான் என்று வேதம் சொல்லுது இந்த கூடாரத்துக்குள் தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது உடன்படிக்கையை கத்தர வச்சுருக்கிறார் ஆனால் இப்பொழுது இந்த ஆசாரியத்துவம் ஏன் மாற்றப்பட்டது இன்னைக்கு ஆண்டோர் நமக்கு வந்து அப்படி ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு நம்ம மேலே வந்துட்டு ஆசாரியத்துவத்தை மாற்றிட்டார் இப்போ நம்ம கைக்கு வந்துருச்சு இப்போ நம்ம கைக்கு வந்த இந்த ஆசாரியத்துவத்தை நீங்களும் நானும் இழக்கக்கூடாது உங்களுக்கு எனக்கு ஒரு ஆசிர்வாதத்தை பரலோகம் கொடுத்துடுச்சு இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இழக்கிற இடத்துல இருக்கிறோம் அதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் எதுக்காக இழக்கிற இடத்துல இருக்கிறோம் தேவனுடைய ஆசாரிய ராஜ்யம் பரிசுத்த ஜாதி நம்மளை பத்தி அப்படித்தான் வேதம் சொல்லுது புத்தகத்துல சொல்லும் பொழுது நீங்கள் தேவனுக்கு முன்பாக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள் நம்மளை ஆண்டவர் இதே காரியத்தை தான் யாத்திராக்கமாக பத்தொன்பதுல சொல்லும் பொழுது ஆறு வாசிங்க வசனம் தெளிவா இருக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும் ஆசாரிய ராஜ்யம் ஆசாரியத்துவம் ராஜ்யம் ரெண்டும் சேர்ந்த ஒரு தான் உங்களுக்கு இருந்துச்சு அதை அவர்கள் இழந்து போனார்கள் அவர்கள் இழந்து போய் இப்பொழுது யார் கைக்கு வந்திருக்கிறது நம்ம கைக்கு வந்திருக்கிறது தாவிதின் கூடாரத்திற்குள்ளே வந்திருக்கு நாம தான் தாவிதின் கூடாரம் ஏன் தாவிதின் கூடாரம் நம்மளை சொல்கிறேன்னா ஆசாரியத்துவம் வேறொரு கோத்தரத்துக்கு யூதா கோத்தரத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது அந்த யூதா கோத்தரத்துல தான் தாவிது இருக்கிறார் அதே கோத்தரம் தான் இயேசு இருக்கிறார் தாவிது ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருந்தார் இயேசு ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருந்தார் இப்ப நீங்கள் நான் யாரு வெளிப்படுத்தல ஒன்று ஆறு என்ன சொல்லுது தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அப்ப நாம இப்ப தாவிதின் கூடாரம் என்பது உங்களை எண்ணையும் பத்தி சொல்லப்பட்டது உங்களை எண்ணையும் தான் அன்றர் சொல்றார் ஆனால் இந்த ராஜ்யபாரத்தில் நீங்களும் நானும் இருப்போமா இந்த ஆசாரியத்துவத்தில் நீங்கள் நானும் இருப்போமா கர்த்தர் கையில கொடுத்துட்டார் இப்போ இங்கே என்ன பிரச்சனை உங்களுக்கு எனக்கும் இப்படி ஒரு மிக முக்கியமான ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் இணைந்த ஒரு ஊழியம் நம்மோடு கூட இருக்கிறது நமக்கு தெரியாது இப்போ நம்மளை எங்கே கொண்டு போயிட்டாங்கன்னா மோசையின் கூடாரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஊழியக்காரன் தனி ஜனங்கள் தனி ஊழியம் வேறு ஜனங்கள் வேறு ராஜ்யபாரம் வேறு அப்படின்னு பிரித்து வச்சுட்டாங்க நீங்களும் இப்போ தான் இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்னாம் தேதி காலையில் வரீங்க ஞாத்தியம்மையான வருவீங்க தசமாங்காணிக்கு கொடுப்பீங்க கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவீங்க அதோட போயிடுவீங்க உங்களுக்கு ஆசாரியத்துவம்னா என்ன ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போகிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசாரியத்துவம்னா என்ன கூடாரத்துக்கு வந்துட்டு பலி செலுத்திட்டு போறது அதற்கப்புறம் அவங்களுக்கும் ஆசாரியத்துவத்தை என்ன இருக்காது எந்த சம்பந்தமும் இருக்காது அவங்களுக்கு அதுக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது பலி செலுத்த வேண்டியது மட்டும்தான் அவங்க வேலை அதுக்கப்புறம் ஆசாரித்துவத்தை யார் செய்யணும் ஆசாரியர்கள் செய்யணும் பிரதான ஆசாரியர் செய்யணும் அது அவங்க வேலை எங்க வேலை அது இல்லை இப்போ அதே மனநிலையில தான் சபை உட்கார்ந்து சபையினுடைய மனநிலை என்ன ஊழியம் என்பது ஊழியக்காரர்கள் செய்ய வேண்டியது அதற்கும் நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை நம்ம வேலை என்ன வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வீடு வாசல் வாங்கணும் பிள்ளைகளை பார்த்துக்கணும் பேர பிள்ளைகளை பார்த்துக்கணும் ஞாயிற்றுக்கிழமை என்ன கரெக்டாக சர்ச்சைக்கு போயிடணும் அவனும் ஓய்வு நாளாக இன்னும் சொல்ல போனால் நம்மளை விட ஓய்வு யூதர்கள் மிக சரியாக ஆசாரித்தார்கள் இப்போ நம்ம மோசையின் கூடாரத்து தான் உட்காந்து கொண்டிருக்கோம் ஆனாலும் இந்த கூடாரம் முடிஞ்சிடுச்சு கூடாரம் இல்ல அந்த கூடாரம் ஓவர் ஆயிருச்சு இப்போ நாம திருப்பி தாவீதின் கூடாரத்தில் இருக்க வேண்டியவர்கள் எந்த கூடாரத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் மோசேயின் கூடாரத்து கூட உட்காந்துட்டு இருக்கோம் we are நமக்கு நாமே ஒரு திருப்தியான நிலைமைக்கு வந்துட்டோம் எந்த திருப்தியான நிலைமைக்கு வந்துட்டோம் ஊழியம் என்பதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் ஆசாரித்தோல்லாம் ஒன்றும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா போய் ஃபேமிலிக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிதான் நியூ டெஸ்ட்மெண்ட் அப்படி கிடையவே கிடையாது நியூ அப்படி கிடையாது எவ்ரிபடி அத்தனை பேரும் ஒரு பார்ட் ஆஃப் ஊழியம் இருக்கு ஒரு பார்ட் ஆஃப் வேர்ல்டு ஒர்க் இருக்கு ஒரு இடத்தில் நீங்கள் இந்த ஊழியத்துக்கு முழுவதுமாக செய்வதற்கு அழைக்கப்படுவீர்கள் அதுதான் முழு நேரப்படி ஆனால் நீங்கள் அத்தனை பேரும் ஊழியம் செய்ய வேண்டியவர்கள் மூலியம் செய்யாம இருக்கவே முடியாது அதனால தான் சொல்றாரு நான் சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ மஸ்ட் டு கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் இந்த விழுந்து போன ஆசாரிப்பு கூடாரம் அதாவது இல்லாமல் போன மோசையின் கூடாரத்துக்குள் உட்காந்துக்கிட்டு அந்த ஆசாரியத்துவத்தை நம்ம மேன்மை பாராட்டிக்கிட்டு அதில் இருக்கக்கூடியதான காரியங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோமே ஒழிய அது கூடாரம் போய் தாவிதின் கூடாரம்னு ஒன்று வேற ஒன்று வந்துருச்சு இப்போ பாருங்க இந்த கூடாரம் முடிஞ்சு போச்சுன்றதுக்கு அர்த்தம் என்ன வசனம் சொல்றது வாசி ஒன்று சாமி புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசன வாசிக்க அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான் அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்துப்போனான் அவன் இஸ்ரவேலை நாற்பது வருஷம் நியாயம் விசாரித்தான் இத்தோட ஆசாரித்துவம் முடிஞ்சிருச்சு அதாவது ஆரோனுக்கு நித்தியமா இருக்கும் என்று சொன்ன ஆசாரித்துவம் என்ன ஆயிடுச்சு ஏலியோடு கூட முடிஞ்சிருச்சு அடுத்து அவங்க பசங்களும் செத்து போயிட்டாங்க அங்க இருக்குது பாருங்க பத்தாவது வசனம் அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள் மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று இஸ்ரவேலிலே முப்பதினாயிரம் காலாட்கள் விழுந்தார்கள் அடுத்த தலைமுறை ஆசாரியத்துவமும் க்ளோஸ் ஆயிடுச்சு இனிமேட்டு ஆசாரித்துவம் வருவதுக்கு என்ன இல்லை வாய்ப்பே கிடையாது அதோடு முடிஞ்சிருச்சு ஆனால் இஸ்ரவேலுக்கு என்ன பண்றாரு அவங்களுக்குன்னு ஒண்ணு வச்சதுனால பினகாசின் மனைவி குழந்தையை பெற்றுவிட்டு மறித்து போனாள் அப்போ ஒரு ஆசாரியனை உருவாக்கிட்டு தான் என்ன பண்ணிருக்கிறா அவங்களுக்கு பின்னாடி வரும் இப்ப ஆசாரியர்கள் இல்லை அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு இது எதோடைய அர்த்தம் ஏன்னா ஒரு பீரியட்ல இருந்த நியாயப்பிரமாணம் முடிவுஞ்சு இப்ப தாவிதின் கூடாரம் இருக்கு பூமியில இப்ப நாம இருக்கிறோம் இது முடிஞ்ச பிறகு பின்னாடி யார் வருவா இஸ்ரவேலுக்கு ஆசாரியத்துவம் வரும் பின்னாடி அவங்களுக்கு என்ன செய்வாங்க ஒரு ஆசாரியன் வருவான் அவன் ரெடியா இருக்கிறான் பின்னாடி இருக்கிறான் வருவாங்க உபத்திரவ காலத்தில் ஏழு வருஷம் நியாயப்பிரமாண ஆசாரித்துவம் வரும் அவர்கள் ஆளுகை செய்வர் ஆனால் இப்போது இருக்கிறது என்ன ஆசாரித்துவம் நியாயப்பிரமாணம் முடிவடைந்து விட்டது இப்போ அடுத்த மில்கி சதைக்கன் முறைமையின்படி இருக்கிற ஆசாரித்துவம் புறப்பட்டுச்சு இப்போ நீங்கள் நானும் அதில் தான் இருக்கிறோம் இப்போ நீங்களும் நானும் எதில் இருக்கிறோம் முடிந்து போன நியாயப்பிரமாணத்துக்குள் இருக்கிறோமா ஜீவனோடு கூட இருக்கக்கூடிய மில்கி சதைக்கன் முறைமைக்குள் காணப்படுகிறோமா அதுதான் கேள்வி இன்னைக்கு நாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதான கூடாரம் மறித்து போன நியாயப்பிரமாணத்துக்குள் உட்காந்துருக்கிறோம் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிற முறைமைகள் சில காரியங்கள் அத்தனையும் நியாயப்பிரமாணத்துக்குரியது மெல்கி சிதைக்கின் முறைமைக்குரியதல்ல ஆறு நாள் வேலை செஞ்சுட்டு ஒரு நாள் ஓய்வெடுக்கலாம் என்பது என்ன முறைமை பிரமாணத்தின் முறைமை இதே மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும் ஒவ்வொன்றத்திலையும் இருக்கும் என்ன கொஞ்சம் மாடர்னைஸ்டாக பண்ணிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் மறித்து போன ஆசாரியத்துவத்திலும் விழுந்து போன கூடாரத்துக்குள்ளும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஜீவனுள்ள ஆசாரியத்துவத்திலும் எழுமின் இருக்கிற தாவிதின் கூடாரத்துக்குள் நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பது தான் என்ன அர்த்தம் மிக முக்கியமான ஒரு கேள்வி இன்னைக்கு அது இருக்குதா இப்ப யோசித்து பாருங்க கூடாரம் விழுந்துருச்சு இப்போ செத்து போயிட்டான் அடுத்த வாசனை என்ன சொல்றது வாசிங்க புஸ்தத்துல இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு நாலாம் அதிகாரம் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பேரிட்டாள் தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிப் போயிற்று என்றால் இப்ப மகிமை எங்க போச்சு இஸ்ரவேலை விட்டு போயிருச்சு நியாயப்பிரமாணத்தை விட்டு போயிடுச்சு நியாயப்பிரமாண ஆசாரியத்தை விட்டு போயிருச்சு இப்ப முழுவதும் அங்கே ஒன்றும் இல்லை அங்க வெறும் அவங்க கிட்ட பிரமாணம் இருக்கு அவ்வளவுதான் மகிமை கிடையாது அந்த கூடாரத்திற்குள் மகிமை இல்லை இன்னைக்கு நமக்கு என்ன பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நான் கண்ணால பாக்குறத சொல்றேன் இன்னைக்கு நமக்கு இந்த இஸ்ரவேலினுடைய அந்த முறைமைகள் ஆசாரியத்துவம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆட்களே போய் அதில் போய் திரும்பி ஜாயின் பண்ணுறாங்க அதே நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பி போகிறாங்க கேட்டால் அதுதான் உண்மைன்றாங்க வசனம் தெளிவாக சொல்லுது ஏலி மறித்து போனான் கூடாரம் விழுந்து போயிற்று மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது இப்பொழுது கூடாரம் வேறொரு கூடாரம் இருக்கு இது ராஜாவும் ஆசாரியனமாக இருந்த தாவிது உருவாக்கின கூடாரம் ஏசு கிறிஸ்துவனுடைய கூடாரம் இது அந்த கூடாரம் தான் நீங்களும் நானும் இப்ப இந்த கூடாரத்தை பத்தி எவ்வளவு அழகா வாசிக்கும் போது வாசிங்க. இது தீர்க்கதரிசன புத்தகம் 16 அதிகாரம் அஞ்சு வாசிங்க பாப்போம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதின் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே வீற்றிருப்பார் ன் அவரு ஏசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுது இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியா கிருபை நாளே சிங்காசனத்தை ஸ்தாபிப்பார் ஆனா அவர் எந்த கூடாரத்தில் இருப்பார் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்க மாட்டார் தாவீதியின் கூடாரத்தில் இருப்பார் நீங்களும் நானும் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் அப்ப தாவீதியின் கூடாரம் என்பது மெல்கி சதைக்கின் முறைமையின்படி ஏசு கிறிஸ்துவால் வரக்கூடிய கூடாரம் என்பது நூறு சதவீதம் நிறைவேறிவிட்டது அதுதான் நீங்களும் நானும் இப்ப இந்த கூடாரத்தினுடைய டிஃபரன்சியேஷனை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அவ்வளவுதான் ஏன் அந்த கூடாரம் விழுந்ததுன்னு பின்னாடி பார்க்கலாம் ஆனால் இப்போ நாம் எந்த கூடாரமாக இருக்கிறோன்றது உங்களுக்கு தெரியுதா இன்னும் நானும் நியாயப்பிரமாண முறைமையின்படியே இருக்கிறேனா ஒரு கூட்டம் இன்னும் நியாயப்பிரமாணத்துக்கு நேரடியாக திரும்பி போச்சு அதனால தான் சொல்கிறாரு பவுல் சொல்லும்போது போது நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புவது என்னென்பார் கலாத்தியர்கள் எழுதும் போது நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புவது இத்தனை சீக்கிரம் நீங்கள் வழி விலகி போனீர்களே திரும்பி திரும்பி பழசுக்கே போயிடுறீங்களே அந்த கூடாரத்தில் இருக்கிற அது மாம்ச பிரகாரமான பலி அது மாம்சத்தின் அழுக்கிதாய் நீக்கும் அது உங்களுடைய ஆத்ம அழுக்கை நீக்குவதா இராமல் இருக்கு அப்படின்னு வசனம் சொல்லுது இன்னைக்கு அப்படி தான் ஒரு சடங்காச்சாரத்துக்குள்ள வந்துட்டோம் ரிச்சுவல்ஸ் அதாவது எனக்கு திருப்தி அளிக்கக்கூடியதான முறைமைகள் அப்படியே வர்றது கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறது மூணு பாட்டு பாடுறது கொஞ்ச நேரம் துதிக்கிறது அப்படி உட்காந்து ஒரு முக்கால் மணி நேரம் செய்தி கேட்கறது அதுக்கப்புறம் கமெனி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறது அவ்வளவுதான் இவ்வளவு தான் அப்ப இதுதான் தாவிதின் கூடருமா இவ்வளவுதான் மில்கி சதேக்கியின் முறைமையா இதுக்காக தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்த வேண்டி இருந்துச்சா யோசித்து பாருங்க இப்போ நம்ம அவங்க செஞ்சதை விட ஈஸியாக இருந்தால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் யாரு யூதர்கள் செஞ்சதை விட ஈஸியாக செய்யணும் அவனாவது ஒரு வருஷத்துக்கு ஏழு பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருந்தான் நமக்கு ரெண்டோ மூணோ தான் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவனாவது அந்த பண்டிகைக்காக ஆடு எல்லாம் பலியெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்துலேயும் தசமாக கொண்டு வருவான் நம்ம வெறும் பணத்தில் தசமாக கொண்டு போட்டு போகிற ஆட்களாக இருக்கிறோம் இந்த முறைமையிலே வைத்துக்கொண்டு கொண்டு பிரவேசிப்பது கடினம் அதைத்தான் சொல்ல வரேன் விழுந்து போன கூடாரத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஜீவனுள்ள உள்ள கூடாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது எதிர்பார்க்க முடியாது மகிமை போய்விட்டதுல மகிமை பொருந்தினவர் வீற்று இருக்கிறார் இது அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் நான் செக் பண்ணி எனக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறாரா இந்த கூடாரத்துக்குள்ள தேவன் இருக்கிறாரா நான் அல்லது ஒரு சடங்காச்சாரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடியதான ஒரு ரொட்டீன் கிறிஸ்டியன் முந்தி சொல்லுவாங்க சண்டே கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்ப சண்டே கிறிஸ்டியன் கூட இல்லை ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டோம் அதாவது இப்போ திருப்பியும் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயோ நாங்கள் ஆவிக்குரியவர்கள் எவ்வளோ அவங்களோட வரோம் காலங்கத்தால் ஆறு மணிக்கெலாம் வந்து உக்காந்துட்டோம் எங்களை போய் இப்படிலாம் சொல்கிறீங்களே நாங்கள் அவரோட நீங்கள் எதோட கம்பேர் இருக்கீங்க தெரியுமா அவன் முப்பத்தஞ்சு எடுத்திருக்கான் நான் நாற்பது எடுத்துருக்கிறேன் நீங்கள் முப்பத்தஞ்சு எடுத்தவனை பற்றியோட கம்பேர் பண்ணி என்ன நாற்பதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களே நான் பாஸ் ஆகிட்டேன் ஆண்டோடு சொல்கிறாரு நீ நாற்பது எடுக்க அழைக்கப்பட்டவன் அல்ல முப்பது அறுபது அல்ல நூற்றுக்கு அழைக்கப்பட்டவர்கள் நான் தேவனோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படி அழைக்கப்பட்டவன் நான் பிரதான ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் வெளியே நிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல மகாபரிசு பிரவேசிக்க முடியாம வெறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறவன் அல்ல பழிபடத்துக்கிட்ட போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிறவன் அல்ல நான் மகாபரிசுகிட்ட போயிட்டு கிருபாசனத்துக்கிட்ட கிட்டி நெருங்கி சேர்ந்து அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படி அழைக்கப்பட்டவன் அப்ப என்னுடைய ஆவிக்குரியதான எங்கிட்ட பரலோகம் எதிர்பார்க்கக்கூடியது இன்னும் அதிகம் என்னகிட்ட பரலோக எதிர்பார்க்கக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்க உங்களை செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடாதீங்கன்னு சொல்கிறேன் இது போதும் இது அவள் தான் அதனால தான் ஏசு கிறிஸ்ட்டு அவங்க எல்லாத்தையும் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்வாரு இதை வச்சு ரொம்ப நீங்க என்ன பண்ணிடாதீங்க சந்தோஷப்படுறாதீங்க ஒன்றும் இதோட பெரிய விஷயம்லாம் இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்கிறது நீங்க பாருங்க எந்த இடத்துலையும் பாருங்க ஆண்டவர் திருப்பிரி தான் சொல்வாரு இன்னும் பெரிதானவர்களை காண்பாய் இன்னும் பெரிதானவர்களை காண்பாய் இன்னும் நீங்கள் ஒரு நாள் சொல்லிட்டான் சீசம் பார்த்து ஐயோ இது ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க இதை செய்ய முடியாதுங்க இந்த கடினமான உபதேசத்தில் யார் நிலை நிற்பார்கள் ஏசு சொன்னாரு நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குற குவாலிட்டி வேற நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற தேவனுடைய சபையில கத்தரை எதிர்பார்க்கக்கூடிய ஸ்பிரிச்சுவாலிட்டி வேற எதுக்கு உங்களை கொண்டு நீங்க உட்கார வச்சாரு நான் தாவீதின் கூடாரமாக இருப்பேனானால் என் கூடாரம் எழும்பி நிற்கும் என்னுடைய ஆசாரி என் ஜீவனோடு கூட இருப்பான் செத்து ஏலி அல்ல ஜீவனோடு இருக்கிற ஏசு கிறிஸ்து எனக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அதை விட்டு மகிமை போய்விட்டது ஆனால் எனக்குள் மகிமை தங்கி இருக்கிறது இந்த மகிமை போகாது அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதா உடனே நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்குறோம் உடனே ஒரு விஷயத்த சொன்ன உடனே அப்பா எங்க வீட்டில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது சோத்திரம் யாருமே நடத்தலை நாங்க நடத்துறோம் அப்பா நான் வந்துட்டு போயிட்டு இன்னைக்கு ஒரு பத்து பேருக்கு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்தேன் வேற யாருமே செய்யலை நான் செஞ்சுட்டேன் உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் செஞ்சதில் நமக்கு என்ன இருக்குது திருப்தி இருக்குது உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் உங்களை யாரோட கம்பேர் பண்ணணும் தெரியுமா இந்த பத்து ட்ராக்ஸ் கொடுக்காதவனோட கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு பத்து பதிமூணு நாள் கடல்ல ஒருத்தன் படுத்திருந்தானு அவங்க கூட தான் உங்களை நீங்கள் கம்பேர் பண்ணணும் பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ ஒருத்தன் சொன்னான்னு அவங்க கூட தான் உங்களை கம்பேர் பண்ணணும் அவன் அளவுக்கு என்னால் வர முடியுமான்னு பார்க்கணும் வந்துட்டேன்னு ஒரு திருப்தி வந்தால் திருப்தியும் வரக்கூடாது அதுக்கு மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு அளவுக்கு வர முடியுமான்னு பார்க்கணும் எனக்கு நான் பண்ணுற ஊழியத்தில் எனக்கு என்ன வரக்கூடாது

சீலோவிலே அவர்கள் புசித்துக் குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் என்ன குடும்பம் பார்த்துங்களா இல்லைங்க குடும்பம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா ஆசாரியப்பு கூடாரத்தில் ஆசனமே கிடையாது சேரே கிடையாது எப்படி உட்காந்துட்டாரு நல்ல ஜாலியாக உட்காந்துட்டார் வேலை முடிஞ்சு ஆசாரியப்பு கூடாரத்தில் கர்த்தர் மேஜர் செய்ய சொன்னார் ஆனால் சேர் செய்ய சொல்ல அவருடைய அர்த்தம் என்ன மேஜில் இருக்கிற அப்பத்தை புசிக்க வேண்டியது உன்னுடைய வேலை ஆனால் உட்கார்ந்து இலை பார வேண்டியது உன் வேலை அல்ல நீ நாள்தோறும் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று எப்ரேயர்ல வாசிக்கிறோம் ஏழாம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது அவன் நாள்தோறும் நின்று கொண்டிருப்பான் அந்த வசனத்தை வாசிக்கலாம் எப்ரேயர் நிருபம் பத்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒருக்காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்திரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான் நிற்பன் ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யணும் நிற்கணும் நிற்க வேண்டியவன் என்ன பண்ணான் உட்காந்தான் உட்காந்தவன் என்ன ஆயிட்டான் அப்ப செத்துட்டான் இதுதான் நியாயப்பிரமணன் ஆசாரித்துவம் நிற்க வேண்டியவன் உட்காந்தான் உட்காந்தவன் செத்துட்டான் ஆனால் இவரோ நமக்காக ஒரே தடவை உள்ளே பிரவேசித்து பிதாவின் வலது வாசத்தில் உட்கார்ந்தார் அந்த வசனம் அதுக்கு அடுத்த வசனம் அப்படிதான் இருக்கு வாசிங்க இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நிற்க உட்கார்ந்திருந்தவர் நமக்காக வந்து நின்னாரு நின்னவர் இப்பொழுது மகாபரிசு சல்தனை உட்கார்ந்து அவர் மல்லாக்க விழுந்து சாக போகிறது இல்லை தாவிதின் கூடாரம் கட்டப்பட்டு விட்டது இப்ப நீங்கள் நானும் எந்த கூடாரத்தில் இருக்கிறோம் தாவிதின் கூடாரத்தில் இருக்கிறோம் ஆனா ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாழ்ந்துட்டு மோசையின் கூடாரத்துக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இடத்துல வேண்டியல்கார உட்கார வேண்டிய இடத்துல சாகிறோம் அவரோ பிலாத்துக்கு முன்பாக நின்றார் தேவனுக்கு முன்பாக நின்றார் ஆசாரியனுக்கு முன்பாக நின்றார் ஆனால் பிதாவோடு கூட அவர் உட்கார்ந்து உட்கார்ந்திருந்தவர் நமக்காக போய் மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறார் இப்போ அவர் மறிக்க போகிறதில்லை நாம் அந்த கூடாரத்துக்குள் காணப்படுகிறோம் இன்னைக்கு நம்ம இங்கேதான் உட்கார பார்க்குறோம் ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஒரு திருப்தி ஓ முடிச்சிட்டோம் ஒரு நாலு நாள் ஊழியம் தொடர்ச்சியா பண்ண உடனே ஒரு ரிலாக்ஸ் ஒரு மூணு மணி நேரம் ஊழியம் பண்ண உடனே ஒரு ரிலாக்ஸ் ஆண்டர் பார்த்துட்டே இருப்பார் நீ பண்ணுறது நல்லது குறை சொல்லலை ஆனால் இதுல என்ன ஆகிடாத திருப்தி ஆகிடாத ஏன்னா இதிலும் மேலான காரியத்தை உன்னால் செய்ய முடியும் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறேன் அதற்கு தான் உன்னை அழைத்தும் இருக்கிறேன் சில நேரங்களில் ஊழியங்களில் ஓடும் போது தொடர்ச்சியா ஓடும் போது ரெண்டு நாலஞ்சு பேர் சொல்லுவாங்க அப்படி பார்க்குறவங்க என்ன பிரதர் இப்படி ஓடுறீங்க ஐயோ நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா அவங்க அப்படி சொன்ன உடனே மனசொல்லும் எடுத்துராத எடுத்துடறாத இது ரெஸ்ட் எடுக்கிற இடமே சரீரத்துக்கு ரெஸ்ட்டு தேவை அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் தூங்கணும் சாப்பிடணும் அது ஓகே ஆனால் ஊழியை ரொம்ப ஓடிட்டோம் இருபது வருஷம் ஓடிவிட்டோம் இனிமேட்டு கொஞ்சம் செட்டில் ஆகலான்னு ஆசனத்தில் உட்காரலான்னு தோணுச்சு கதை முடிஞ்சு கதை முடிஞ்சு டெய்லி எடுக்க வேண்டிய ரெஸ்ட் எடுக்கணும் அது தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டியதானே அந்த பிரமாணத்துக்குள்ள நம்ம இருக்கணும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது எடுக்கணும் சாப்பிட வேண்டியது சாப்பிடணும் அதெல்லாம் செய்யணும் உபவாசம் இருக்க வேண்டிய நேரத்தில் உபவாசம் இருக்கணும் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடணும் ஆனால் நான் சொல்றது என்ன தெரியுமா அவன் மொத்தமாக உள்ளத்தில் என்ன செஞ்சிருவான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்பா என்ன ஓட்டம் அதுக்கு நாலு பேரை கொஞ்சம் பேரை ஆள் அனுப்பி விடுவான் பிசாசு அவங்க வந்து சொல்லுவாங்க பிரதர் உங்களை மாதிரி ஓடவே முடியாது அவங்க சொல்லிட்டு போன நான் பவுல நினைச்சுப்பேன் மனசில் அவனை மாதிரி ஓடவே முடியாது சும்மா அதாவது சில நேரத்தில் நமக்குள்ள அப்படி ஒரு பெருமையை உருவாக்குற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும் முடிஞ்ச வரைக்கும் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஓடணும் கத்தருக்கு சித்தமானால் கடைசி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பரலவத்துக்கு போயிடணும் பேசிட்டு இருக்கும் போதே பரலவத்துக்கு போயிடணும் ஓகே போதும் பரலவன் சொல்லும் பேசி முடிச்சாச்சு கிளம்பு தானியல் சொல்வாரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு நாளை குறித்தும் இருநூத்தி முப்பது முன்னூற்றி நாளை குறித்தும் நான் நிறைய ஆவலாயிருந்தேன் தூதன் சொல்லுவான் தானியலே நீ போய் இழைப்பாரி கொண்டுரு ஏன் போதும்பா உனக்கு கொடுத்த ரெவலேஷன்ஸ் போதும் போய் ரெஸ்டடுப்பா பரலோகம் சொல்லணும் அந்த வார்த்தையை நம்மளை பார்த்து பரலோகம் சொல்லணும் நீ போய் என்ன செய்ய பண்ணங்கிறிய போதும்பா நீ பாருங்க பரலோகம் சொல்லுது நீ போய் நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு இழைப்பாறிக் கொண்டு போய் ரெஸ்டடுன்னு பரலோகம் சொல்லுது இன்னைக்கு பரலோகம் பல நேரத்துல தட்டி எழுப்புது படுத்து கிடக்கா நீ ஏந்தா சூரச்செடிக்கையில் கிடக்காத ஏந்துடுறா நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் ரொம்ப வேலை இருக்குடா சாப்பிட்டு திருப்பி படுத்துக்கிறான் திருப்பி சாப்பாடு கொடுத்து ஏந்துடுறா போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது ராங் ரூட்டில் போயிடுறான் நே போடா கொஞ்சம் ஏந்துடுறா போய் கப்பலோட அடித்தளத்தில் படுத்துக்கிறான் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் ஓய்வு எடுக்கிற காலம் அல்ல கர்த்தர்க்கென்று ஓட வேண்டிய காலம் போதுமான ஓய்வு எடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஓய்வை குறைக்க முடியுமோ குறைங்க ஒரு இருபது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் தூங்கினா போதும் தூங்கினா போதும் அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் நாற்பது வயசுக்கு மேலே ஆயிப்போச்சு நாற்பது நாற்பத்தஞ்சு ஆகி போச்சுன்னா ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் தூங்கலாம் அப்புறம் நீங்கள் எழுப அறுபது ஆறுன பிறகு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் கம்பல்சரி தூங்குவீங்க எழுபதை தாண்ட தூங்கினே தான் இருக்க போறீங்க வேறு வழியே இல்லை இது ஓட வேண்டிய காலம் யூ மஸ்ட் இப்பொழுது ஆசாரிப்பு கூடாரம் ஆசாரித்துவம் மாறி விட்டது தாவிதின் கூடாரத்தில் உட்கார்ந்துருக்கிறவர் தூங்குகிறவர் அல்ல தாவிதின் கூடத்தில் இருக்கிறவர் மல்லாக்க விழுகிறவர் அல்ல இது முடிவடைகிற ஆசாரியத்துவம் அல்ல உங்களை எண்ணம் கர்த்தர் ஒரு கனமான ஊழியத்துக்காக அழைச்சிருக்கிறார் ஓடுற ஓட்டம் ஏசு வர்ற வரைக்கும் ஓடணும் அந்த ஓட்டத்தில் அந்த வேகத்துல மேகத்தில் ஏறி மேலே போயிடணும் ஓடிட்டே இருக்கும்போது தூதா அப்படி தக்கத்துக்கு தோலை பிடிச்சி தூக்கி போயிடும் வா வா போலாம் போலாம் ஐயோ இன்னும் கொஞ்சம் ஓடணும் பரவாயில்ல வா போதும் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சு அதான் தானியலுக்கு சொன்னது தான் சொல்லணும் பவுல் சொல்கிறாரு எனக்கு என்னவோ பரலகுதுக்கு போக ஆசையாக தான் இருக்கு ஆனால் உங்களோடு இருக்கிறது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அதனால் இருக்கிறேன் நான் இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ப்ரோஜனமாக இருக்க வேண்டும் கர்த்தர்க்கின்ற ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும் கூடாரத்துக்குள் உட்கார்ந்து இருக்கிற ஏழியாகவோ தூங்குகிற ஏழியாகவோ மல்லாக்க விழுகிற ஏழியாகவோ இருக்கக்கூடாது இரவும் பகலும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஊழியக்காரனாய் மாற வேண்டும் லோயா